கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். I gratefully praise the holy name of the Lord. இந்த சந்தர்ப்பத்திலும் ஆண்டவருடைய சத்தியத்தை உங்கள் மத்தியிலே அறிவிக்க எனக்கும் ஒரு அரிய வாய்ப்பை ஆண்டவர் தந்தபடியால் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். I praise God gratefully because God has given me this rare opportunity to share the word of God with you all here. சென்னையின் விசேஷம் என்ன? What is so special about Chennai? சென்னையிலே சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசிக்கிறது. The light of the gospel shines brightly in Chennai. சுவிசேஷத்தின் ஒளி அணைந்து போனால் சென்னையில் விசேஷம் இல்லை. There is nothing special about Chennai if the light of the gospel goes out. இன்றைக்கு இப்பொழுதும் கர்த்தருடைய வசனம் அறிவிக்கப்படுவதே நாம் ஜீவிக்கின்ற இந்த பட்டணத்தின் மேன்மையாயிருக்கின்றது. The greatness of this city that we live in is that the gospel is being proclaimed here. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த வேத பாடங்கள் நம்முடைய ஆத்மாவின் வாழ்வுக்கு அனுகூலமாயிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that this Bible study will favor or facilitate our spiritual life. ஒரு மனிதனுடைய ஆத்மா வாழ்கிறது போலதான் அவனுடைய எல்லாவற்றிலும் அவன் வாழ்ந்து சுகித்திருப்பான் என்று வேதம் கூறுகிறது. The Bible says a man will prosper and be in health in all things depending on how his soul prospers. ஆத்மாவிலே வாழ்வடையாத ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மற்ற எதில் வாழ்வடைந்தாலும் அவன் வாழ்வடைந்தவன் அல்ல. A man who does not prosper in his soul, no matter in what other area of life he seems to prosper, that is not prosperity. ஆகையால் இந்த வேதபாடத்தின் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களை வாழ்த்துகிறோம். So we wish and welcome you that God will bless you through these Bible studies. ரெபேக்காள் தன் வீட்டிலிருந்து புறப்படும்போது அவளுடைய சகோதரன் அவளை வாழ்த்தினான். When Rebecca set out from her house, her brother greeted her. என் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று ரெபேக்காளை அவள் சகோதரன் வாழ்த்தினான். Her brother wished her that she multiply exceedingly. இன்றைக்கு அதே வார்த்தை இந்த வேதபாடத்தின் மூலமாக நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக என்ற வார்த்தை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். Today we welcome you with this greeting, the same greeting, may you multiply exceedingly through these Bible studies. ஈசாக்கு தன் வயலை விதைத்தபோது தேவன் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார், விளையச் செய்தார். Isaac sowed in his field and God helped him to increase 100-fold. இந்த வேதபாடங்கள் மூலமாக உங்களுடைய ஜீவியத்திலும் கூட 100 மடங்கு, 30ஓ 60ஓ அல்ல, 100 மடங்கு விளைச்சலை ஆண்டவர் வர்த்திக்க செய்வாராக. Through these Bible studies may God cause you to yield not 30% or 60% but 100-fold. மோசே தன் ஜனத்தை ஆசீர்வதித்தான். Moses blessed his people. இந்த நீங்கள் இருப்பது போல 1000 மடங்கு கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவாராக என்று மோசே தன் ஜனங்களை ஆசீர்வதித்தான். Moses blessed his people saying may the Lord bless you 1000 times as you are blessed today. இந்த வேதபாடங்கள் மூலமாக நாங்களும் உங்களை அதே வண்ணமாய் ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் இன்றைக்கு இருக்கிற வண்ணம் இன்றைக்கு இருப்பதை விட 1000 மடங்கு கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவாராக. Through these Bible studies we bless you too just as you are today. May the Lord bless you and increase you 1000 times. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஜனத்தின் விடுதலைக்காக எரேமியா கண்ணீர் வடித்தான். Jeremiah shed tears for the deliverance of the people. ஜனத்தின் விடுதலைக்காக எசேக்கியேல் பெருமூச்சு விட்டார். Ezekiel sighed for the deliverance of the people. ஜனத்தின் விடுதலைக்காக எஸ்தர் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். For the deliverance of the people Esther said if I perish I perish. ஜனத்தின் விடுதலையை எண்ணி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆண்டவருடைய சமூகத்திலே தியாகம் செய்கிற அநேக ஜனங்கள் நம்முடைய மத்தியிலே உண்டு. There are so many people in our midst who have risked their own life and sacrificed themselves for the protection of the people. இந்த கடைசி நாட்களிலே எங்களுடைய நோக்கமெல்லாம் அழிந்து போகிற ஆத்மா வாழ்வடைய வேண்டும், மீட்கப்பட வேண்டும், பூரணமடைய வேண்டும் என்பதே. Our desire in these last days is that perishing souls should be delivered and redeemed and saved. ஆண்டவரே, இந்த உலகத்தின் பாவ காயங்கள் எப்பொழுது ஆறும் என்று David Livingstone ஆண்டவரை நோக்கி கதறி அழுதார். David Livingstone looked to the Lord and cried out and said, Lord, when will the wounds of sin be healed? ஆத்துமாவை அழிக்கும் அக்கிரம வெள்ளம் ஆதாமை மட்டுமல்ல இன்றைக்கு அவன் சந்ததியும் அழித்துக் கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, the waters of iniquity destroyed not only Adam but is destroying his seed today. தீமை தித்திப்பாகி பாவத்தில் கலந்து
உலகத்தில் கலந்து விட்டதானே மக்களுக்கு நன்மை எது தீமை எது என்று பகுத்தறிய முடியாத நிலைமையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Evil has mixed itself and become so sweet today that man does not know what is good and what is evil. உலகத்தின் வேஷங்கள் மனிதனை வசீகரித்து அவனுடைய மூளையை சலவை செய்து விட்டது. அருமையானவர்களே, நாம் இந்த நாட்களிலே இதை கண்ணூடாய் கண்டு கொண்டிருக்கிறோம். Fashions have deceived man and attracted him and seduced and brainwashed him. மனிதனுடைய வழிகள் அவனை ஒரு நம்பிக்கையில்லா முடிவுக்கு எடுத்து செல்கின்றன. ஆனால் தேவனுடைய வழிகளோ அவனை ஒரு முடிவில்லாத நம்பிக்கைக்கு எடுத்து செல்கிறது. Man's ways drag man to a hopeless end, but God's ways lead man to an end of hope. Hallelujah! Hallelujah! இந்த வேத வார்த்தை கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறபடியால் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஒரு மூன்று அல்லேலூயா சொல்லுவோமாக. Hallelujah! 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 இந்த வேத பாடத்தினுடைய தலைப்பு இங்கே அறிவிக்கப்பட்டபடி தீர்க்க தரிசனங்களின் விளக்கங்கள். As was announced to you, the title of these Bible studies is Interpretation of Visions. நான் இன்று ஆமோஸ் கண்ட ஐந்து தரிசனங்களின் சில விளக்கங்களை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். I am going to give you some explanations about the five visions that Prophet Amos saw. இன்று நான் ஐந்து தரிசனங்களை பற்றியும் உங்களுக்கு விளக்க சமயமில்லை. ஐந்து தரிசனங்களிலே முதல் இரண்டு தரிசனங்களை பற்றி நான் உங்களுக்கு சில காரியங்கள் சொல்லுகிறேன். I will not have the time to explain all five today. I will speak to you a few things from the first two visions that he saw. ஆமோஸின் புத்தகம் 7 அதிகாரத்தை திருப்புவோம். Let us turn to Amos chapter 7. முதல் வசனத்திலிருந்து 6 வசனம் வரைக்கும் வாசிப்போம். Read the first 6 verses. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ ராஜாவினுடைய புல்லறுப்புக்கு பின்பு இரண்டாம் கந்தாயத்து புல் முளைக்க தொடங்குகையில் அவர் வெட்டுக்கிளிகளை உண்டாக்கினார். அவைகள் தேசத்தின் புல்லை தின்று தீர்ந்த போது நான் கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும், யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிறுத்து போனான் என்றேன். அதற்கு கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ அக்னியாலே நியாயம் விசாரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் ஏற்பட்டார். அது மகா ஆழியை பட்சித்தது, அதில் ஒரு பங்கை பட்சித்து தீர்ந்தது. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே நிறுத்துமே, யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிறுத்து போனான் என்றேன். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். Thus the Lord God showed unto me, and behold, he formed grasshoppers in the beginning of the shooting up of the latter growth, and lo, it was the latter growth after the king's mowings. And it came to pass that when they had made an end of eating the grass of the land, then I said, O Lord God, forgive, I beseech thee, by whom shall Jacob arise? For he is small. The Lord repented for this, it shall not be, saith the Lord. Thus said the Lord God showed unto me, and behold, the Lord God called to contend by fire, and it devoured the great deep, and it eat up the part. Then said I, O Lord God, cease, I beseech thee, by whom shall Jacob arise? For he is small. The Lord repented for this, this also shall not be, said the Lord God. ஆமோஸின் புத்தகத்தில் 9 அதிகாரங்களை நாம் வாசிக்கலாம். And there are 9 chapters in the book of Amos. அந்த 9 அதிகாரங்களிலே ஆமோஸ் 5 தரிசனங்களை காண்கிறார். And in those 9 chapters, Amos sees 5 visions. முதல் தரிசனம் வெட்டுக்கிளிகளின் தரிசனம். The first vision is the vision of the grasshoppers. இரண்டாம் தரிசனம் அக்னியின் தரிசனம். The second is the vision of fire. மூன்றாம் தரிசனம் தூக்குநூல் பிரமாணத்தின் தரிசனம். The third vision is the vision concerning the law of the plumb line. நான்காம் தரிசனம் பழுத்த பழக்கூடைகளின் தரிசனம். The second the fourth vision is the vision of the basket of ripe fruit. ஐந்தாம் தரிசனம் பலிபீடத்தின் தரிசனம். And the fifth vision is the vision of the altar. நான் திரும்பவும் சொல்கிறேன். I repeat. ஆமோஸ் 5 தரிசனங்களை காண்கிறார். Amos sees 5 visions. முதல் தரிசனம் வெட்டுக்கிளிகளின் தரிசனம். The first is the vision of grasshoppers. இரண்டாம் தரிசனம் அக்னியின் தரிசனம். Secondly, the vision of fire. மூன்றாம் தரிசனம் தூக்குநூல் பிரமாணத்தின் தரிசனம். Thirdly, the vision of the law of the plummet. நான்காம் தரிசனம் பழுத்த பழக்கூடைகளின் தரிசனம். Fourthly, the vision of the basket of summer fruit. ஐந்தாம் தரிசனம் பலிபீடத்தின் தரிசனம். And fifthly, the vision of the altar. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதல் இரண்டு தரிசனங்களை பற்றி நாம் இப்பொழுது இங்கே வாசித்தோம். Now we just read about the first two visions. வெட்டுக்கிளிகள் பட்சிக்க வருகின்றன, அக்னி பட்சிக்க வருகிறது. The grasshoppers are coming to devour, the fire is coming to consume. நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிற முதல் வார்த்தை
வெட்டுக்கிளிகள் பூமியின் புல்லை பட்சிக்கும் அக்னியோ அனைத்தையும் பட்சிக்கும் The first word that I place before you is the grasshoppers will eat up the grass of the earth the fire will eat up everything நான் திரும்பவும் சொல்கிறேன் I tell you again வெட்டுக்கிளிகள் பூமியின் புல்லை அல்லது புல் பூண்டுகளை பட்சிக்கும் அக்னியோ அனைத்தையுமே பட்சிக்கும் The grasshoppers will eat everything that is green on the earth fire will consume everything பொதுவாக ஆமோஸ் கண்ட ஐந்து தரிசனங்களும் நியாயத்தீர்ப்பின் தரிசனங்களாக இருந்தன In general all the five visions that Amos saw were pertaining to judgment நீங்கள் ஐந்து தரிசனங்களையுமே நீங்கள் வாசித்து பாருங்கள் உண்டாக போகிற அழிவை பற்றியும் தேவ கோபத்தை பற்றியும் ஆயிருக்கும் Now all five visions you read you will notice that it is about the imminent wrath of God ஆனால் தேவன் நியாயம் தீர்க்கிற தேவன் அல்ல தேவன் ஒரு மனிதனுடைய இரட்சிப்பையே கருத்தில் கொண்டிருக்கிறார் என்பதை இதே ஆமோஸின் புத்தகத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம் From this same book of Amos we understand that God is not a God of judgment he is a God who desires rectification எப்படி என்றால் How is that இதே ஆமோஸின் புத்தகத்திலே எல்லாருக்கும் வேத புத்தகம் வாசிக்கிற அனைவருக்கும் தெரிந்த ரெண்டு வசனங்கள் நான்காம் அதிகாரம் 12ஆம் வசனமும் ஒன்பதாம் அதிகாரம் 12ஆம் வசனமும் இந்த ரெண்டு வசனங்களையும் நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு தெரியும் இந்த தரிசனங்களின் நோக்கம் என்ன என்று For we know two familiar verses that all Bible readers are familiar with, namely Amos 4:12 and Amos 9:12. And reading those verses, we will understand the mind behind these visions. In நான்காம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. In 4:12, we read, prepare to meet your God. ஒன்பதாம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப நிறுத்துவேன் In Amos 9:11 I will raise up again the tabernacle of David that has fallen பாருங்கள் இந்த ரெண்டு வசனமும் ஆமோஸின் புத்தகத்தில் நம் எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் These are both familiar verses in the book of Amos ஆனால் the Amos காண்கிற தரிசனங்களோ எல்லா நியாயத்தீர்ப்பின் தரிசனங்கள் At the same time all the visions that Amos sees are all pertaining to judgment இந்த தரிசனங்களை காண்பித்து ஆண்டவர் கொடுக்கிற அறிவுரை என்னவென்றால் உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு அல்லது நான் உங்களை திரும்ப நிறுத்துவேன் Showing these visions the Lord says prepare to meet your God or I will weigh you again உங்களை அழித்து போடுவது தேவனுடைய சித்தம் அல்ல It is not the will of God to destroy you உங்களுடைய வாழ்க்கையை திரும்ப கட்டி நிறுத்துவதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது God's word will is that he raise up again your life and rebuild it அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தன் நிருபத்தில் எழுதுகிறார் நான் உங்களை இடித்து போடும்படிக்காக அல்ல உங்களை ஊன்ற கட்டும்படிக்கு இதை எழுதுகிறேன் என்று Saint Paul says I write this not to destroy you but to build you up கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக Glory be to the name of the Lord முதலாவது நான் ஆமோஸை பற்றி சில காரியங்கள் சொல்கிறேன் First of all I want to speak to you certain things about Amos ஆமோஸ் என்கிற பெயருடைய அர்த்தமே பாரம் சுமக்கிறவன் சுமை சுமக்கிறவன் என்பதுதான் The very meaning of the word Amos is burden bearer கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் Praise the Lord இந்த சுமை சுமக்கிறவன் என்றாலே அது கிறிஸ்துவின் ஆவியை காண்பிக்கின்றது This very aspect of bearing burdens is connected with the spirit of Christ ஒரு மனிதன் தேவையில்லாத பாரங்களை சுமக்கிறவனாக இருந்தால் அவனை நிச்சயமாக ஆண்டவர் தன் வேலைக்கு அழைத்திருக்கவே மாட்டார் இது வெளிப்படையான உண்மையா இருக்கிறது It is an explicit fact that a man who is weighed down by many other burdens cannot do the service of God Amos endavunudaiya manadilum irudhayathilum irundha baramellam aandavarku etta barangalai dukkangalai kaanapattana all the burdens that were in the heart and the mind of Amos were just the burdens that were in the heart and the mind of God barathai sumappadu endu kristuvin aavi avar solugirar barathai sumakkravargale neengal ellarum ennadathil vaarungal ungalde baramellam neengal avar mel vaithu vidungal endu apostolanum ezhugirar burden bearing is connected with the spirit of Christ for he calls those who are weighed down with burdens he says come unto me I will give you rest nam valipadugira yesu nam aaradhikkira yesu nam ellarudaiya முழு உலகத்தினுடைய பாரத்தை சுமக்க கூடியவராக இருக்கிறார் Jesus whom we worship Jesus whom we serve he has borne the sins of the whole world கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் Praise the Lord நாம் லேவிய ராகமத்திலே ஒரு போக்காடை பற்றி வாசிக்கிறோம் In Leviticus we read about a scapegoat ஒரு ஆடு பாவத்திற்காய் கொல்லப்பட்டது a goat was slain for sin இன்னொரு ஆடு பாவத்தை சுமந்து கொண்டே போகிறது Another goat bears the sins and goes away அந்த சுமந்து கொண்டே போகிற ஆட்டிற்கு போக்காடு என்று எழுதப்பட்டிருக்கிறது And that goat that bears sins and goes away is called the scapegoat அதனுடைய எபிரேய வார்த்தை ஹசசேல்
The name for that goat in the Hebrew tongue is Hazazel. நீங்கள் மலையாள வேத புத்தகத்திலே வாசித்தால் அது எபிரேய வார்த்தையே மலையாள புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. If you read the Malayalam Bible, you will see the same word being quoted there. ஒரு ஆடு பாவத்திற்காய் பாவத்தை சுமந்து கொல்லப்பட்டது. One goat was slain because of sin. இன்னொரு ஆடு பாவத்தை சுமந்து போகிறது போய் கொண்டே இருக்கிறது. சுமந்து கடைசியிலே அது மறைந்து விடுகிறது. Another goat bears and continues to go. It continues to go till it disappears. Pastor Bobby adikkadi solugira oru kaaryam. Pastor Bobby would often say this. Indha sumandu kondu pogura aadu sumandu konde pogiren endru adu poi 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 andha endha manidanudaiya paavathai sumakkiradhu avan paarthu kondirukkum bodhe andha aadu sumandu konde poi poi தூரம் போக போக அந்த ஆடு அளவிலே சிறிதாகி ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அது கண்ணுக்கே மறைந்து விடுகிறது. இவனுடைய பாவத்தை சுமந்து தீர்த்து அது மறைந்தே விட்டது. இனி தேடினாலும் காண முடியாது. பாஸ்டர் பாபி சொல்லுகிறவர், பாஸ்டர் பாபி would often say that goat would bear the sin of a particular person and would go and keep on going till the goat diminishes in size and finally vanishes so that even this man going after that sin cannot find it anymore. சுமந்து தீர்த்தார், இனி அதை காண முடியாது. அதுதான் அதில் உள்ள ஆழமான கருத்து. Once it is born away, it cannot be found anymore, and that is the crux of this. ஆமோஸ் என்கிற பெயரின் அர்த்தமும் பாரம் சுமக்கிறவன் தன்னுடைய வீட்டு பாரம் அல்ல, அல்லாவிட்டால் ஆண்டவருக்கு விருப்பமற்ற பாரங்கள் அல்ல. அவன் சுமந்த பாரங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாரங்களாய் அல்லாவிட்டால் ஆண்டவருடைய மனதிற்கு ஏற்றதாய் காணப்பட்டன. Amos means burden bearer, not a burden about his house, not any burden that God does not desire, but it was a burden after the mind of God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தின் பாரங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றன? Beloved children of God, what kind of burden is there in your hearts today? உங்கள் பாரங்களை நீங்கள் ஆண்டவர் மேல் வைத்து விடுங்கள். Cast your burden upon the Lord. எத்தனையோ உலகத்தில் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் உண்டு, அறிந்தவர்களும் அறியாதவர்கள் போல் ஜீவிக்கிறவர்கள் உண்டு. அவர்களை குறித்துள்ள பாரங்கள் நம் இருதயத்தில் உண்டாகட்டும். There are many people who do not know the Lord, and there are many people who know the Lord and live as though they do not know the Lord. Let our burden be about them. ஆமோஸின் ஆவியை அறிந்த தேவன் அவனை தன்னுடைய தீர்க்கதரிசியாய் அழைத்தார். And God who knew the spirit of Amos called him to be a prophet. ஆமோஸை பத்தி நான் சொல்லுகிற இரண்டாவது விஷயம், the second thing that I say about Amos, ஆமோஸ் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, தீர்க்கதரிசியின் குமாரனும் அல்ல. Amos was neither a prophet nor the son of a prophet. அதனுடைய அர்த்தம் என்ன? What does that mean? பழக்கத்தினால் அல்ல, பாரம்பரியத்தினாலும் அல்ல, அவன் ஊழியக்காரன் ஆனது. He became a servant of God not by a force of habit or by tradition. நான் தீர்க்கதரிசி அல்ல, தீர்க்கதரிசியின் குமாரனும் அல்ல. I am neither a prophet nor the son of a prophet. பிறப்பினால் அல்ல, அழைப்பினால் அவன் தீர்க்கதரிசி ஆனான். He became a prophet not by birth but by calling. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த ஊழியம், பழைய ஏற்பாட்டின் ஊழியம், பிறப்பினால் ஆரோன் செய்தாலும் கூட ஆண்டவருடைய மனதில் இருந்தது. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய பிறப்பினால் அல்ல ஆண்டவருடைய ஊழியம் செய்வது, பாரம்பரியத்தினால் அல்ல ஆண்டவருடைய ஊழியம் செய்வது, அழைப்பினால் ஆண்டவருடைய ஊழியம் செய்ய வேண்டும். In the Old Testament, although the ministry was done according to birth, but what was actually in the mind of God was, he that is called of God, as was Aaron. So it is not by birth or by tradition, but by calling. பழக்கத்தினாலும் பாரம்பரியத்தினாலும் அல்ல, பிறப்பினால் அல்ல, அழைப்பினால் இந்த ஊழியத்திற்கு அவன் ஏற்பட்டான். Not by experience or tradition, but by calling he was called to do this ministry. பிறப்பினாலோ பழக்கத்தினாலோ திறமையினாலோ ஒரு மனிதன் இதை செய்ய முடியாது. By birth or by habit or by ability, a man cannot do this ministry. திறமையினால் அல்ல, கிருபையினால் இந்த வேலையை செய்கிறான். This work is done not by capacity but by grace. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். I praise the holy name of the Lord. மூன்றாவது ஆமோஸை பற்றி நான் சொல்லும்போது, third thing about Amos, இந்த ஆமோஸ் எட்டு பட்டணங்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்தான். Amos prophesied against 8 cities. நீங்கள் முதலாம் அதிகாரத்தில் இருந்தே வாசித்தால் உங்களுக்கு தெரியும், எட்டு பட்டணங்களும் எட்டு விவிதம் வெவ்வேறான ஜனங்களுக்கும் இந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறான். Now he if you read from the first chapter, you will notice how he prophesies against 8 cities, 8 groups of people. முதல் பட்டணத்தின் பெயர் தமஸ்கு. First is Damascus. இரண்டாவது பட்டணத்தின் பெயர் காத்சா. Second is Gaza. மூன்றாவது பட்டணத்தின் பெயர் தீரு. Thirdly Tyrus. நான்காம் பட்டணத்தின் பெயர் ஏதோம். Fourth Edom. ஐந்தாம் பட்டணத்தின் பெயர் அம்மோன். Fifthly Ammon.
ஆறாம் பட்டணத்தின் பெயர் மோவாப். And sixthly, Moab. ஏழாம் பட்டணத்தின் பெயர் யூதா. And seventhly, Judah. எட்டாவது இஸ்ரவேல். Eighthly, Israel. இந்த எட்டு விதமான ஜனங்களுக்கும் அவன் ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்தான். He pronounced the word of God against these eight groups of people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த எட்டு பட்டணங்களை பற்றி நாம் வாசிக்கும்போது, when we read about these eight cities, இந்த பட்டணத்தின் பாதகங்கள் பெருகிக் கொண்டே போனன. The evils or the sins of these cities were abounding. ஆகையால் தான் இந்த எட்டு பட்டணங்களை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது அதன் மூன்று பாதகங்கள் நிமித்தமும் நான்கு பாதகங்கள் நிமித்தமும், நீங்கள் வாசித்தால் தெரியும், ஒவ்வொரு பட்டணத்தை பற்றி சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அதன் மூன்று பாதகங்கள் நிமித்தமும் நான்கு பாதகங்கள் நிமித்தமும் அதை நான் தண்டிப்பேன். About every city we read, for three transgressions and for four, for three transgressions and for four. இதனுடைய அர்த்தம் என்ன? What does this mean? இதற்கு ஒரு அர்த்தம், இதற்கு ரெண்டு அர்த்தங்கள் உண்டு. Now this has two explanations. மூன்று பாதகங்கள் நிமித்தமும் நான்கு பாதகங்கள் நிமித்தமும் ஏன் தேவன் அப்படி சொல்கிறார்? Why does God have to say that for three transgressions and for four? அதற்கு நான் ரெண்டு அர்த்தங்கள் சொல்கிறேன். I will give you two reasons. ஒன்று, நம்முடைய பாதகங்களை தேவன் எண்ணுகிறார். First of all, God counts our transgressions. ஒரு மனிதன் செய்கிற பாவத்தை அல்லாவிட்டால் அவனுடைய பாதகங்களை தேவன் கணக்கெடுக்கிறார். When a man sins, when he transgresses, God takes account of it. ஆகையால் தான் அவனுடைய அதன் மூன்று பாதகங்கள் நிமித்தமும் நான்கு பாதகங்கள் நிமித்தமும் என்று எண்ணிக்கையை குறிப்பிடுகிறார். That is why numbers are specified for three transgressions and for four. அன்பான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய ஜீவியத்தின் பாவமோ பாதகமோ தேவன் அதை கணக்கெடுக்கிறார் என்று இந்த முதல் வேத பாடத்திலே உங்களுக்கு அறிவிக்கிறோம். We tell you in this first Bible study that whether it be sin or transgression, God takes account of what you do. அதனுடைய இரண்டாவது அர்த்தம் என்ன தெரியுமா? You know the second explanation. மூன்றும் நான்கும் ஏழு. 3 and 4 and 7. பாதகங்களின் பூரணத்தை காண்பிக்கிறது. 3 plus 4 is 7. It shows the perfection of sin. பாதகங்கள் பூரணமாகும் போது தண்டனை உண்டாகும். When sin is perfected, there is punishment. அதுதான் மூன்று பாதகங்கள் நிமித்தமும் ஒன்று படிங்க, அதுல ஏதாவது ஒரு ஒன்று படிங்க எக்ஸாம்பிள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மோவாபின் மூன்று பாதகங்களின் நிமித்தமும் நான்கு பாதகங்களின் நிமித்தமும் நான் அவன் ஆக்கினை திருப்ப மாட்டேன். முதலாவது தமஸ்கோ பற்றி வாசிங்க. தமஸ்கோல இருந்தே கர்த்தர் அப்படித்தான் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தமஸ்கோவினுடைய மூன்று பாதகங்களின் நிமித்தமும் நான்கு பாதகங்களின் நிமித்தமும். இந்த எட்டு பட்டணங்களை பற்றி ஆண்டவர் சொல்லும் போதும் மூன்று பாதகங்கள் நிமித்தமும் நான்கு பாதகங்கள் நிமித்தமும் நான் அதை தண்டிப்பேன். Addressing each of these eight cities, he begins with for three transgressions and for four I will punish them. அதனுடைய இரண்டு அர்த்தங்கள் தான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன். I have just told you the two explanations for it. ஒன்று, தேவன் அதை கணக்கெடுக்கிறார். One, God takes account of it. இன்னொன்று, நான்கும் மூன்றும் ஏழு அது பூரணமாகும் போது தேவன் தண்டிப்பார். Secondly, 3 plus 4 is 7. When sin is perfected, punishment follows. இதனுடைய நிவாரணம் என்ன? What is the remedy? பாதகங்கள் நிமித்தம் தண்டனை ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு நிவாரணம். There is just one remedy if punishment should not come because of sin. என் அக்கிரமங்களை நான் மறைக்காமல் அவரிடம் அறிக்கையிட்டேன். I have not hid my sin from him. I have confessed them. சங்கீதக்காரன் சொல்கிறான், என்னுடைய பாதகங்களை நான் மறைக்காமல் என் அக்கிரமங்களை என் ஆண்டவரிடம் அறிக்கையிட்டேன். I have announced my sin to him and I have not hid my transgressions, says the psalmist. ஆகையால் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் நினைத்து மனஸ்தாபமுள்ள இருதயத்தோடும் கண்ணீரோடும் ஆண்டவரிடம் மெய் மனஸ்தாபத்தோடு அறிக்கையிடுவோம் என்றால் நாம் அது நிமித்தம் தண்டிக்கப்பட மாட்டோம். நான்கும் மூன்றும் ஏழு ஆகாது. சோ If we really repent of all that we have done and with tears and repentance turn to the Lord and confess and ask for forgiveness, 3 plus 4 will not become 7. We will not be punished. இனி இந்த ஒவ்வொரு பட்டணத்தினுடைய அதை ஏன் தேவன் தண்டிப்பேன் என்று சொன்னார் என்று நான் உங்களுக்கு விளக்குகிறேன். Now we will go city by city and understand why God pronounced judgment against those cities. முதலாவது தமஸ்கு. First of all, Damascus. இந்த தமஸ்குவின் ஆவி என்ன தெரியுமா? You know what is the spirit of Damascus? துன்பப்படுத்தும் ஆவி. It is a persecuting spirit. இரும்பு கருவி கொண்டு அது மற்றவர்களை துன்பப்படுத்தியதாம். With iron threshing instruments it persecuted others. முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 1:3 we read that. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தமஸ்குவினுடைய மூன்று பாதகங்கள் நிமித்தமும் நான்கு பாதகங்கள் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் கீலேயாத்தை இருப்பு கருவிகளினால் போரடித்தார்களே. இருப்பு கருவிகளினால்
கீலேயாத்தை போரடித்தவர்கள் தான் இந்த தமஸ்கு தமஸ்குவில் வாழ்ந்த ஜனங்கள் the people of damascus threshed gilead with threshing instruments of iron இங்கிலீஷ்ல வாசிங்க Thus said the Lord God, for three transgressions of Damascus, and for four, I will not turn away the punishment thereof, because they have threshed Gilead with threshing instruments of iron. இரும்பு கருவியினால் கிலேயாத்தை அவர்கள் போரடித்தார்கள். They threshed Gilead with instruments of iron. இதனுடைய அர்த்தம் என்ன? What does this mean? இரும்பு கருவியினால் போரடிப்பது என்பது மற்றவர்களை துன்பப்படுத்துகிற ஆவி. Threshing with instruments of iron shows persecuting or afflicting others. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரத்திலே மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று மிகவும் கண்டிப்பாக யோவான் ஸ்நானன் பிரசங்கித்த வேளையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று போர்ச்சேவர்கள் வந்து கேட்கிறார்கள் அப்பொழுது அவன் சொன்ன பதிலும் இதுதான் நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கன் செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு பதிலளிக்கிறான் When John the Baptist proclaimed very strictly Repent, bring forth fruit unto repentance. The soldiers came and said, What should we do to repent? And he said, Do evil to no man. மற்றவர்களை துன்பப்படுத்துகிற ஆவி இஸ்மவேலின் ஆவி அது ஆபிரகாமின் வீட்டிலேயே தொடங்கியது இன்றைக்கு நாம் இந்த கூட்டத்தின் தொடக்கத்திலே அதில் ஒரு பகுதியை நாம் கேள்விப்பட்டோம் We are the aspect of afflicting others began with Ishmael in the family of Abraham and we heard about it in the beginning of this meeting. அது பரியாசத்தின் ஆவியிலே தொடங்கியது ஆவியானவர் அதை கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் எடுத்தெழுதும் போது சொல்லுகிறார் துன்பப்படுத்துகிற ஆவி என்று It began with mocking, but when St. Paul quotes that incident in Galatians, he calls it affliction. பரியாசத்தில் தொடங்கின ஆவி துன்பப்படுத்துகிற ஆவியாய் மாறியது That which began in mockery ended up with affliction. மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை உபத்திரவப்படுத்தினான் He that was born after the flesh started persecuting he that was born in the spirit ஆதியாகமத்திலே அவன் பரியாசம் பண்ணினான் in genesis he was just mocking கலாத்தியர்களின் நிருபத்திலே அவன் துன்பப்படுத்தினான் but in galatians he is afflicting புதிய ஏற்பாட்டில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அனுபவம் நம் மூலம் மற்றவர்கள் துன்பப்பட கூடாது என்றல்ல துக்கப்படவே கூடாது பிரியமானவர்களே an experience that we have to observe in the new testament is to see that others are not only not afflicted they should not even become sad because of us unnudaiya vaarthai nimithamagavo unnudaiya kriyaigal nimithamagavo mattavargal thunbam anubavithal thunbathai vidungal mattavargal thuyaram thukkam pattal unakku thandanai undagum through your deeds or even your words if others are afflicted leave on affliction if others are made sad you will be punished ஆகையால் தான் நம்முடைய வார்த்தைகள் கூட கடின வார்த்தைகளாக இருக்க கூடாது கடின வார்த்தைகள் அனைத்தையும் நியாயம் தீர்க்க தேவன் வருகிறார் என்று யூதாவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம் For we should not be using hard words against others to grieve others. For Jude says he is coming to judge those who have hard speeches. நம்முடைய வாயில் வார்த்தைகள் கடின வார்த்தைகளாய் இராமல் கிருபையினால் நிறைந்த வார்த்தைகளாய் இருக்க வேண்டும் என்று வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது The Bible says that our words should not be hard on the contrary it should be seasoned with grace மற்றவர்களுக்கு நாம் எந்த விதத்திலும் நம்முடைய வார்த்தையிலும் கூட துன்பம் கொடுக்க கூடாது மற்றவர்கள் நம் மூலமாய் துக்கப்பட கூடாது அப்படி துக்கப்பட்டால் நமக்கு நியாய தீர்ப்பு உண்டாகும் தமஸ்குவிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிற சத்தியம் We should not speak words that wound and afflict others if we do that we will be punished this is the truth we understand from Damascus நம்முடைய தேவனாகி நம்முடைய தேவன் நன்மை செய்கிற தேவன் அவர் மற்றவர்களை துயரப்படுத்துகிற தேவன் அல்ல Our God is not a God who persecutes others he is a God who does good 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தில் நடந்து தெரிந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிற கரங்கள் உடையவராய் நன்மை செய்கிற பாதங்கள் உடையவராய் காணப்பட்டார் 2000 years ago Jesus who went about this world had hands that did good feet that did good நாட்டமுடன் நன்மைகள் செய்தலைந்த பாதங்கள் நாட்டமுடன் நன்மைகள் செய்தலைந்த பாதங்கள் நடுங்கிய சீடருக்காய் அலைமேல் சென்ற பாதங்கள் நடுங்கிய சீடருக்காய் அலைமேல் சென்ற பாதங்கள் நாடி நம்மை வந்த பாதங்கள் மரத்தில் நாட்டியரை உண்ட பாதங்கள் இந்த பாட்டை கம்போஸ் பண்ணதான அந்த வருஷத்தில் நான் ஒவ்வொரு நாளும் ராத்திரியிலே இந்த வார்த்தையை பாடி 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 பாடி
என்னுடைய இதயத்திலே சந்தோஷம் அடைந்தேன். That year when the song was being composed in the night, every night I would sit and sing these words again and again and rejoice within me. தம்பி ஒரு நோட் மேல ஒரு நோட். நாட்டமுடன் நன்மைகள் செய்தலைந்த பாதங்கள் நடுங்கிய சீடர்காய் கடல் அலை மேலே அவர் நடந்தார். நடைபாதையில் நடப்பது போல கடல் அலை மேல் நடந்தார். நடுங்கிய சீடர்களை திடப்படுத்தும்படியாக அவர் நம்மை நாடி இந்த உலகத்துக்கு வந்தார். எவ்வளவு அருமையான அந்த கோரஸ். அதை தெரிந்தவர்கள் எல்லாரும் பாடலாம் என்னோடு சேர்ந்து. தம்பி ஒரு நோட் மேல. நாட்டமுடன் நன்மைகள் செய்தலைந்த பாதங்கள் நாட்டமுடன் நன்மைகள் செய்தலைந்த பாதங்கள் நடுங்கிய சீடருக்காய் அலைமேல் சென்ற பாதங்கள் நடுங்கிய சீடருக்காய் அலைமேல் சென்ற பாதங்கள் நாடி நம்மை வந்த பாதங்கள் நாட்டிய வந்த பாதங்கள் நாடி நம்மை வந்த பாதங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம். ப்ரேஸ் தி லார்ட். நீங்கள் பின்னால சேர்ல இருக்கிறவங்க கூட எங்களோட சேர்ந்து பாருங்க. உங்களுக்கு பாட்டு தெரியாவிட்டா நீங்க இப்படி கை அடிக்கிறதாவது கேட்கணும். ஒருவருக்கும் தீமை செய்யவில்லை பிரியமானவர்களே. அவருடைய கரங்கள் நன்மை செய்த கரங்கள். நீ எப்படி மற்றவர்களுக்கு தீமை செய்யலாம்? ஆவி துன்பப்படுத்துகிற ஆவி. நீ மற்றவர்களுக்கு துன்பம் செய்தால் உனக்கு நியாய தீர்ப்பு உண்டாகும். இன்றைக்கு முதல் நாள் ஆண்டவர் கொடுக்கிற தூது அது. Jesus hands did not do any evil. How can your hands do evil? The spirit of Damascus will not escape punishment. This is the message that God gives you this first day. நம்ம ஒருதோட எல்லாரும் இந்த கோரஸ் தெரிந்தவங்க எல்லாரும் பாடுவோம். நாட்டமுடன் நன்மைகள் செய்தலைந்த பாதங்கள் நாட்டமுடன் நன்மைகள் செய்தலைந்த பாதங்கள் நடுங்கிய சீடருக்காய் மேல் சென்ற பாதங்கள் நடுங்கிய சீடருக்காய் அலை மேல் சென்ற பாதங்கள் நாயினமே வந்த பாதங்கள் மனதில் நாடியடைந்த பாதங்கள் நாயினமே வந்த பாதங்கள் மனதில் நாடியடைந்த பாதங்கள் கல்வாரில் நீங்கள் இதை பாடும்போது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக கல்வாரியிலே தொங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் கண்டு பாருங்கள். As you sing this song, envisage Jesus hanging before you on the cross at Calvary and sing. இயேசுனுடைய கரங்கள் ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு நீங்கள் பாடுங்கள். As you sing, envisage Jesus being nailed on the cross. இயேசுனுடைய கால்கள் ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறதை உங்களுடைய கண்களால் கண்டு நீங்கள் பாடுங்கள். Envisage his feet being driven with nails and then sing. நாட்டமுடன் நன்மைகள் செய்தலைந்த பாதங்கள் நாட்டமுடன் நன்மைகள் செய்தலைந்த பாதங்கள் நடுங்கிய சீடருக்காய் அலைமேல் சென்ற பாதங்கள் நடுங்கிய சீடருக்காய் அலைமேல் சென்ற பாதங்கள் நாயினமே வந்த பாதங்கள் மரத்தில் நாட்டியறையுந்த பாதங்கள் நாயினமே வந்த பாதங்கள் மரத்தில் நாட்டியறையுந்த பாதங்கள் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இன்றைக்கும் அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். பிறருக்கு தீமை செய்யாதிருங்கள். Jesus went about doing good. Even today he is doing good. Do no evil against your neighbor. இரண்டாவது பட்டணம் காத்சா. Second city Gaza. முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே காத்சாவை பற்றி வாசிக்கிறோம். In the first chapter 6th verse we read about Gaza. காத்சாவின் ஆவி என்ன தெரியுமா? You know what the spirit of Gaza is? காட்டி கொடுக்கும் ஆவி. A spirit that betrays. இதுதான் யூதாசுக்குள்ளே கிரியை செய்தது. The spirit that worked in Judas. யூதாசுக்குள் கிரியை செய்த ஆவி அது ஒரு புதிய ஆவி அல்ல, பழைய ஆவி. The spirit that worked in Judas was not something new, it was something old. இயேசுவை காட்டி கொடுத்தான். கர்த்தராகிய இயேசுவே அந்த காரியத்தை சொன்னார். He betrayed Jesus and Jesus himself. என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு மிகுந்த பாவம் உண்டு.
and he that betrayeth me hath the greatest sin. என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு மிகுந்த பாவம் உண்டு. He that betrayeth me hath the greatest sin, Jesus said. இன்னொரு இடத்திலே சொல்கிறார், ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள். They will betray one another, it is said in a certain place. இது யூதாசின் ஆவி. This is the spirit of Judas. இந்த ஆவி பழைய ஆவி. This is an ancient spirit. இந்த ஆவி காப்சாவின் ஆவி. The spirit of Gaza. இது காட்டி கொடுக்கிறதான ஆவி. Spirit of betraying another. மறைத்துக் கொள்ளுகிற அல்லாஹ்வுத்தால் பாதுகாக்கிற ஆவி அல்ல, அபாயத்துக்கு ஆபத்திற்கும் தீமைக்கும் ஒப்பு கொடுக்கிற ஆவி. A spirit not that covers or protects, a spirit that exposes itself to danger and other things. முதலாம் அதிகாரம் 6 வசனம். 1:6. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், காத்சாவினுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் சிறைப்பட்டவர்களை ஏதோமியரிடத்தில் ஒப்புவிக்கும்படி ஏதோமியரிடத்தில் ஒப்புவிக்கும்படி முழுவதும் சிறையாக்கினார்களே. அவர்கள் சிறைப்பட்டவர்களை ஒப்பு கொடுக்கும்படிக்கு, அவர்களை பிடித்து காட்டிக் கொடுக்கும்படிக்கு, துன்பப்படுத்தும்படிக்கு அவர்களை சிறைப்படுத்தினார்கள். There was a group of people who were captives, that they might become holy captives, they handed them over. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஆவியோ சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி அல்லது விடுதலையோடு கூட சிறைப்படுத்துகிறார். But the spirit of Jesus delivers those who are captives. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கக்கூடிய ஒரு ஆவியோடு காணப்பட வேண்டும். We should have the spirit that delivers those who are in captivity. எசேக்கியேல் தீர்க்கதரிசி வானம் திறக்கப்பட்டதாக ஒரு காட்சியை காண்கிறான். Ezekiel saw a vision about the heavens being opened. எப்பொழுது தெரியுமா? You know when? அவன் பாபிலோனிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது வானம் திறக்கப்பட்டதான ஒரு காட்சியை கண்டான். He saw this vision of the heavens being opened when he was amongst the captives in Babylon. சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கக்கூடிய ஒரு செய்தி அவனுக்குள் இருந்தது. He had a message to deliver the captives. சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கி கொண்டு போக வேண்டும் என்கிற ஆவி அவனுக்குள் இருந்தது. He had in him a spirit to deliver those who were in captivity. ஆகையால் அவனுக்கு வானம் திறக்கப்பட்டது. So the heavens were opened to him. அந்த ஆவி உங்களுக்குள்ளும் இருந்தால் உங்களுக்கும் வானம் திறக்கப்படும். அல்லது காத்சாவின் ஆவி இருந்தால் வானம் அடைக்கப்படும். If you have that spirit, the heavens will be open. If you have the spirit of Gaza, the heavens will be shut against you. காட்டி கொடுக்கிற ஆவி யூதாசின் ஆவி. The spirit of betraying, the spirit of Judas. அடுத்தது மூன்றாவது தீரு பட்டணம். Thirdly, the spirit of Tyrus. இந்த தீருவினுடைய சுபாவம் என்ன? What is the nature of Tyrus? இதற்கு ரெண்டு சுபாவங்கள் உண்டு. Two natures. ஒன்று உடன்படிக்கையை முறிக்கிறவர்கள். One, those who break the covenant. ஒரு ஆளோடு சமாதான உடன்படிக்கை செய்தால் அந்த சமாதான உடன்படிக்கையை காத்துக்கொள்ள மாட்டார்கள். If they make a covenant of peace with someone, they will not keep that covenant till the end. முதலாம் அதிகாரம் 9 வசனம் கூறுகிறது. 1:9 says it. அதை இன்னொரு வார்த்தையிலே உங்களுக்கு விளங்கும்படியாய் சொல்லுகிறேன், சொன்ன சொல்லை காத்துக்கொள்ள மாட்டார்கள். I will explain it in other words. They will not keep their promises. சொன்ன சொல்லை நீ காத்துக்கொள்ள வேண்டும். You should keep your word. வார்த்தையை காத்துக்கொள்ள வேண்டும். You should keep your word. ஒரு ஆளோடு ஒரு வார்த்தை நீ சொன்னால் நீ அந்த வார்த்தையில் உண்மையாக இருக்க வேண்டும். When you utter a word to a man, be faithful in that word. ஆனால் இந்த தீருவின் ஆவி சொன்ன வார்த்தையை அப்படி செய்ய மாட்டார்கள். கொஞ்ச நேரத்திலே அதை முறித்து போடுவார்கள். But the spirit of Tyrus, they will not keep their promises and their words. In a short time, they will break all that they say. உடன்படிக்கையை முறித்தார்கள் என்று வாசிக்கிறோம். They broke the covenant, we read. 9 வசனம் வாசிப்போம். Verse 9. மேலும் தீருவினுடைய 3 பாதங்களின் நிமித்தமும் 4 பாதங்களின் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் சகோதரரின் உடன்படிக்கையை நினையாமல். அப்போது சகோதரரின் உடன்படிக்கையை நினைக்கவில்லை. They did not think of the brother's covenant. ஒரு சாதாரண விஷயமா இதை நாம் எடுத்து பார்த்தால், ஒரு ஆளோடு ஒரு வார்த்தை நாம் பேசினால் அந்த வார்த்தையில் உனக்கு நஷ்டம் வந்தாலும் அந்த வார்த்தையை நீ மாற்றக்கூடாது. நீ சொல் தவறாதவனா இருந்தால் நீ பூரண புருஷனா இருப்பாய். When you utter a word to someone, then whatever happens, even if it means loss to you, you should not go back on your word. If you are like that, you will be a perfect man. இந்த தீருவின் இன்னொரு சுபாவம், another a nature of Tyrus. இவர்கள் ஓய்வு நாளில் வியாபாரம் பண்ணுகிற ஆவி. Those who do business on Sabbath days. நெகேமியாவின் புத்தகம் 13 அதிகாரத்திலே ஓய்வு நாளில் வியாபாரம் பண்ணினவர்கள் தீரியர். இவர்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிற ஆவி. We read about it in Nehemiah chapter 13, verse 16. People who did business on the Sabbath day. மீனையும் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாளிலே யூதா புத்திரருக்கும் எருசலேமில் இருக்கிறவர்களுக்கும் விற்கிற சில தீரியரும். இந்த தீரியருடைய ஆவி
ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குவது, அதாவது இளைப்பாறுதலை நஷ்டப்படுத்துவது. The spirit of Tyrus is ruining one's Sabbath rest or ruining one's profaning the Sabbath. இளைப்பாறுதல் என்பது ஆண்டவரே நமக்கு தருகிற ஒரு பெரிய தானம், அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த இளைப்பாறுதலை நாம் நஷ்டப்படுத்தலாகாது. Rest is God's provision and we should not ruin that rest. உங்களுடைய இதயத்தில் இளைப்பாறுதலை காத்துக்கொள்ள நீங்கள் எதையும் நஷ்டப்படுகிற ஒரு தியாகத்திற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். You to preserve your rest, you should be ready to sacrifice anything. ஓய்வு நாளில் வியாபாரம் என்பது தேவனை ஆராதிக்க வேண்டிய சமயத்தில் நம்முடைய சொந்த காரியங்களை தேடுவதையும் காண்பிக்கிறது. Now profaning the Sabbath or doing business on the Sabbath shows doing our selfish things when we should be worshiping God. தேவனை தேட வேண்டிய நேரத்தில், தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டிய சமயத்தில் உன்னுடைய பூமி கடுத்த காரியங்களில் நீ இடைப்பட்டால் நீ கூட தீருவின் ஆவியுடையவன், உனக்கு தண்டனை உண்டாகும். At a time when you are supposed to seek God, at a time when you are supposed to worship God, if you are selfishly going after your earthly things, then you have the spirit of Tyrus, you will be punished. அடுத்ததாக ஏதோம், ஈடம். இந்த ஏதோமின் ஆவி என்ன? What is the spirit of Edom? இது பகையின் ஆவி அல்லது விரோதத்தின் ஆவி. Spirit of hatred. முதலாம் அதிகாரம் 11 வசனத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். நீங்கள் வீட்டிலே வாசித்துக் கொள்ளுங்கள். Read at home, chapter 1 verse 11. ஏதோம் பகையை இருதயத்தில் வைத்திருக்கிறவன். Edom has kept hatred in his heart. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பகையை சிலுவையில் கொன்றார். The Lord Jesus Christ, he slew hatred on the cross. உன்னுடைய சகோதரனோடோ அல்லது உன்னோடு கூட வேலை செய்கிறவனோடோ அல்லது உன்னுடைய அயல் வீட்டுக்காரனோடோ உனக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறதா, பகை இருக்கிறதா? Is there any hatred? Are you not able to be at peace with your brother or with your colleague or with your neighbor? யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. Follow peace with all men and holiness, without which no man shall see the Lord. சாது பொதுவாக நாம் சொல்லுகிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்றுதான். Usually we say holiness without which no man can see the Lord. ஆனால் அந்த வசனத்திலே நான் விளங்கிக் கொண்டதை சொல்லுகிறேன், சமாதானமும் பரிசுத்தமும் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க இயலாது. But the way I understand this verse is that no man can see the Lord if he does not follow peace and holiness. அந்த இடத்திலே பரிசுத்தத்திற்கு எவ்வளவு கனம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே கனத்தை சமாதானத்துக்கும் கொடுத்துதான் எழுதியிருக்கிறார். In that verse the same weightage is given for holy, equal weightage is given for holiness and peace. யாவரோடும் சமாதானமாயும் பரிசுத்தமுள்ளவர்களாயும் இருக்க நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இப்படி கூட சொல்லலாம், சமாதானமும் பரிசுத்தமும் இல்லாவிட்டால் ஒருவனையும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. Follow peace with all men and holiness. Without peace and holiness, no man can see the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்ததாக மோவாப், அம்மோன். அம்மோன் என்கிற ஆவி, அம்மோரியருடைய ஆவி, இரக்கமற்ற ஆவி. The spirit of the Ammonites is a spirit that does not show mercy. 13 வசனத்திலே அம்மோனியர் கர்ப்ப ஸ்திரீகளை கீறி போட்டார்கள் என்று வாசிக்கிறோம். We read about the Ammonites that they ripped up the women with child. இவர்கள் இரக்கமற்ற ஆவியுடையவர்கள். A merciless spirit. முதலாம் அதிகாரம் 13 வசனத்தில் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். You can read that in 1:13. கர்ப்ப ஸ்திரீகளை அவர்கள் கீறி போட்டார்கள். Ripped up the women with child. இரக்கம் உள்ளவன் இரக்கம் பெறுவான். Blessed are the merciful, they will obtain mercy. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். Blessed are the merciful, for they shall obtain mercy. மற்றவர்களிடத்தில் நீ இரக்கம் காட்டினால் உனக்கும் இரக்கம் காண்பிக்கப்படும். If you show mercy to others, mercy will be shown to you. நீ மற்றவர்களிடத்தில் இரக்கம் இல்லாமல் நடந்து கொண்டால் அதே வண்ணமாய் ஆண்டவர் உன்னிடத்திலும் நடந்து கொள்வார். If you are merciless towards others, God will be have the same attitude towards you. அம்மோனியருடைய ஆவி கொஞ்சமும் இரக்கம் இல்லாத சுபாவம். The Ammonites were void of any mercy. அகினால் அம்மோனியருக்கு விரோதமாய் நியாயத்தீர்ப்பின் வார்த்தை வந்தது. So words of judgment were pronounced against Ammon. ஏழாவது மோவாபின் ஆவி. Seventhly, the spirit of Moab. இந்த மோவாபின் ஆவி என்ன? What is the spirit of Moab? 2 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும்போது, read 2:1, அவர்கள் அவமானப்படுத்தும் ஆவியுடையவர்கள். The spirit that causes shame. ஒரு ராஜாவின் எலும்பை அவர்கள் நீராய் சுட்டு போட்டார்கள். They burned the bones of a king. இந்த வசனத்தை படிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மோவாபின் 3 பாதங்களின் நிமித்தமும் 4 பாதங்களின் நிமித்தமும் நான் அவன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவன் ஏதோமுடைய ராஜாவின் எலும்புகளை நீராக சுட்டு போட்டானே. ஒரு ராஜாவினுடைய எலும்பை அவர்கள் கனவீனப்படுத்தினார்கள். They dishonored the bones of a king. அவமானப்படுத்தினார்கள்.
The dishonor of the bones of a king. அவர்கள் கனப்படுத்தவில்லை. They did not give him the due honor. மற்றவர்களை அவமானப்படுத்தாதே. மற்றவர்களை கனப்படுத்து. Do not dishonor others. Do not put others to shame. Honor the others. மற்றவர்களை நம்மை விட கனப்படுத்த வேண்டும் என்று தேவனுடைய வசனம் கூறுகிறது. Word of God says that we should honor others better than ourselves. ஒரு ராஜாவுடைய எலும்பை நீ எப்படி சுட்டு நீராக்கலாம்? How can you burn the bones of a king? அதை எப்படி நீ அவமானப்படுத்தலாம்? How can you dishonor him? அதை நீ கனப்படுத்தி இருக்க வேண்டும். You should have honored the king. ஆண்டவரே அது தவறு என்று சொல்லுகிறாரே. The Lord says that it is wrong. ஆகையால் ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே. Do not despise the king in your heart. ராஜாவை மட்டுமல்ல மற்ற யாரையும் உன் மனதிலும் நிந்தியாதே. Not just the king, do not despise anyone in your heart. மற்றவர்களை அவமதிக்காதே. Do not dishonor anyone. உன்னால் இயன்ற மட்டும் நீ மற்றவர்களை கனப்படுத்து. As much as possible, learn to honor others. நீ மற்றவர்களை கனப்படுத்தினால் அதே வண்ணமாக நீ கனப்படுத்தப்படுவாய். If you honor others, you will be honored the same way. ஒரு உதாரணம் சொல்கிறேன். I will give you an example. வேதத்திலிருந்தே நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். From the Bible. எலியாசர் ஆபிரகாமுடைய மகனுக்கு ஒரு பெண் பார்க்கும்படி அனுப்பப்பட்டான். Eliezer was sent to search out a woman for his Abraham's son. அவன் லாபானின் வீட்டில் போய் தன் எஜமானுடைய வீட்டை பற்றி சொல்ல தொடங்கினான். Going to Laban's house, Eliezer began to speak about his master's house. என்ன சொன்னான் தெரியுமா? You know what he said? என் எஜமானை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். God has blessed my master. இந்த எஜமானின் வீட்டில் பிறந்து வளர்ந்தவன் இவன். This Eliezer was born and brought up in the master's house. இந்த எஜமானின் வீட்டில் நடந்த அனைத்து சம்பவங்களும் இவன் அறிந்திருக்கிறான். He knows every little detail that has taken place in the master's house. அந்த நாட்களில் இந்த எஜமானுடைய மனைவியும் ஆகாரும் ஆகாருடைய பிள்ளையும் ஈசாக்கும் இவர்களுக்குள்ளே நடந்ததான சகல காரியங்களையும் இவன் நன்றாய் கண்டவன் அறிந்தவன். He knew all the skirmishes and the internal warfare that took place between Hagar and Sarah and Ishmael and Isaac. ஆனால் அதை ஒன்றையும் அவன் வெளிப்படுத்தாமல் அவன் சொன்னான், என் எஜமானை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். But exposing none of these things, he said this, the Lord has blessed my master. பிரியமான சகோதரனே சகோதரியே, உன் வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் நடக்கிற தீமையான காரியங்களை நீ பார்க்காதே. வலது இடதுபுறம் நீ பார்க்காமல் தேவன் ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களை நோக்குகிற கண்ணுள்ளவனாயிரு. Do not look to the left, do not look to the right to see all that has happened, but let your eyes see only what God has done, only the good that God has done. என் எஜமானை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். God has blessed my master. எஜமானின் ஆசீர்வாதத்தை அவன் நோக்கினபடியால் லாபான் அவனை எப்படி கூப்பிட்டான் தெரியுமா? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் என்று கூப்பிட்டான். Because he had the mouth and the heart to proclaim only the good about his master, Laban addressed him saying, come in thou blessed of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீ கனப்படுத்தினால் நீயும் கனப்படுத்தப்படுவாய். If you honor, you will be honored. அடுத்ததாக யூதா. Then Judah. யூதாவினுடைய பொல்லாப்பு என்ன? What is the evil of Judah? இவர்கள் மீறுதல்கள் உடையவர்கள். They are those with trespasses. தேவனுடைய பிரமாணங்களை மீறியவர்கள். They are those who transgress the commandment of God. நியாய பிரமாணத்தை தள்ளி விட்டவர்கள். They are those who have rejected the law of God. தேவன் கொடுத்த பிரமாணங்களை கனப்படுத்தாதவர்கள். They are those who have not honored the law of God. ஆகையால் நியாய தீர்ப்பு இவர்கள் மேல் வந்தது. So judgment came upon them. தேவனுடைய பிரமாணங்களை நீ எந்த இடத்திலும் மீறக்கூடாது. அதை மதித்து நடக்க வேண்டும். On no account should you transgress the command of God. You have to honor it. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Him that honoreth me will I honor, says the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்ததாக எட்டாவதாக இஸ்ரவேல். Eighthly, Israel. இஸ்ரவேலுடைய பாதகம் என்ன? What is the sin of Israel? இந்த இஸ்ரவேலர் நீதிமானை பணத்திற்கு விட்டு போட்டவர்கள். Though they are those who sold the righteous for money. இவர்கள் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம். You read that in 2:6. மேலும் இஸ்ரவேலின் மூன்று பாதகங்களின் நிமித்தமும் நான்கு பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்களுடைய ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் விற்று போட்டார்கள். நீதிமானை பணத்திற்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் விற்று போட்டவர்கள் இஸ்ரவேலர். They sold the righteous for money and the poor for a pair of shoes. இங்கே நீதிமான் என்று சொல்லுகிறவர்கள் குற்றமற்றதான மனுஷர்களை அவர்கள் பணத்திற்காக வியாபாரம் செய்கிறவர்கள். The righteous reveal the innocent people who are dealt with for personal gain. இந்த ஆவிதான்
யூதாசிற்குள்ளே வந்தது. This spirit came into Judas. பணத்திற்காக இயேசுவை விற்று போட்டான். He sold Jesus for money. இரண்டாவது இந்த இஸ்ரவேலருடைய பாதகம். The second sin of Israel. நசரேயர்களுக்கு திராட்சரசம் கொடுத்தார்கள். They gave wine to the Nazarites to drink. தேவன் அவர்களுக்குள்ளே நசரேயர்களை ஏற்படுத்தி வைத்திருந்தார். God had appointed Nazarites amongst the Israelites. நசரேயர்கள் என்றால் வாழ்க்கையிலே ஜீவியத்திலே விசேஷமானவர் பிரதிஷ்டை உள்ளவர்கள். The Nazarites are those with a special consecration in their life. வாழ்க்கையிலே விசேஷித்த பிரதிஷ்டை உள்ளவர்களை அவர்களுக்கு மதுபானம் கொடுத்து அவர்களுடைய பிரதிஷ்டையிலிருந்து விலகும்படி செய்தார்கள் இந்த இஸ்ரவேலர். These Israelites looked at those who had a special consecration in their life and wanted them to break their consecration by giving them wine to drink. இந்த ஆவி இன்றைக்கு எல்லா தேவனுடைய பிள்ளைகள் பிரதிஷ்டையோடு ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரையும் வஞ்சிக்கும்படி இந்த நாட்களிலே சுற்றி உலாவிக் கொண்டே இருக்கின்றன. The spirit is walking about everywhere waiting to deceive all those who are living a consecrated life. நீதிமானை பணத்திற்கு விற்கிற ஆவியும் நசரேயர்களுக்கு திராட்சரசம் கொடுக்கிற ஆவியும் இஸ்ரவேலருக்குள் கிரியை செய்த பாதகத்தின் ஆவிகள். The spirit of sin that worked amongst the Israelites was the spirit that sold the righteous for money and the spirit that gave the Nazarites wine to drink. ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும் என்று வைராக்கிய வாஞ்சியோடு ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். உன்னுடைய பிரதிஷ்டையிலிருந்து உன்னை விலக்கும்படிக்கு இந்த இஸ்ரவேலருக்குள்ளே கிரியை செய்த பாதகத்தின் ஆவி சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது. நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். Child of God who is living a zealous life for God, beware because these spirits that worked in Israel is trying to work in you to defile your consecration. இப்படிப்பட்ட ஆவிகளோடு கூட இந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே, in these days when people lived with such a spirits, ஆமோசின் ஆவியை தேவன் கண்டார். God saw the spirit of Amos. ஆமோசின் ஆவி ஆண்டவருக்கு முன்பாக அங்கீகரிக்கப்பட்ட ஆவியாயிருந்தது. The spirit of Amos was a spirit that was acceptable with the Lord. அவன் தீர்க்கதரிசி அல்ல, தீர்க்கதரிசியின் குமாரனும் அல்ல. He was not a prophet, nor was he the son of a prophet. தீர்க்கதரிசனம் சொல்லி பழக்கம் இல்லை. He had no experience of prophecy. ஜனத்தின் பாவத்தை கடிந்து கொண்டு பழக்கம் இல்லை. He did not have the habit of rebuking the people's sins. அப்படிப்பட்ட பாரம்பரியத்திலே பிறந்தவனும் இல்லை. He was not born after that tradition. ஆனால் ஆண்டவர் அவனை அழைத்தார். But God called him. உன்னுடைய ஆவி சரியாயிருந்தால், if your spirit is right, நீ தேவனால் அழைக்கப்படுவாய். You will be called of God. உன்னுடைய இருதயம் சரியாயிருந்தால், if your heart is right, நீ தேவனால் அழைக்கப்படுவாய். You will be called of God. கர்த்தர் உன்னை தனக்கு ஒரு ஆயுதமாய் தெரிந்து கொள்வார். God will make you his weapon. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of the Lord. ஆமோசை கர்த்தர் அழைத்துக் கொண்டு வந்தார். God called and brought Amos. அவன் யூதாவில் இருந்து இஸ்ரவேலுக்கு வந்தான். He came from Judah to Israel. அவன் தீர்க்கதரிசன ஆவியுடையவனாய் மாறினான். Had the spirit of prophecy. அப்பொழுதுதான் இந்த ஐந்து தரிசனங்களையும் காண்கிறான். And it was then that he saw these five visions. முதலாவது தரிசனத்திலே, in the first vision, வெட்டுக்கிளிகள் புல்லையும் புற்பூண்டுகளையும் அழித்து விடும்படியாக தின்று விடும்படியாக வெட்டுக்கிளிகள் வருவதை அவன் தன் தரிசனத்தில் காண்கிறான். In the first vision he saw grasshoppers coming to swallow, to devour all that was green. அவனுடைய தரிசனத்தில் அவன் பார்க்கும் போதே ஒரு பக்கத்தில் வெட்டுக்கிளிகள் பூமியின் புற்பூண்டுகளை அழிக்கும்படி வந்து கொண்டே இருக்கிறார். He saw from one side a horde of grasshoppers coming to devour the grass and the herbs of the land. அடுத்த பக்கத்தில் பூமியில் உள்ள அனைத்தையுமே பட்சிக்கும்படியாக பயங்கரமான ஒரு அக்னி வந்து கொண்டிருக்கிறார். On the other side he saw a terrible fire coming forward to devour simply everything on earth. இந்த வெட்டுக்கிளிகள் என்பது தீய ஆவிகளை காண்பிக்கின்றன. These locusts are evil spirits. அவைகள் பூமியில் உள்ள புல்லையும் பூண்டுகளையும் தின்று விடுகின்றன. They eat the grass and the herbs of the land. நான் இன்றைக்கு பூமியில் உள்ள புல்லை பற்றி மூன்று விளக்கங்கள் சொல்லுகிறேன். I will give you three explanations about the grass of the earth. பூமியின் புல்லுக்கு மூன்று விளக்கங்கள் உண்டு. There are three explanations for the grass of the earth. முதலாவது 2 சாமுவேல் 23 அதிகாரத்தை திருப்புங்கள். First of all turn to 2 Samuel chapter 23. பூமியின் புல் என்றால் என்ன? What does the grass of the earth mean? ஒரு மனிதனுடைய மனதிலே உருவாகிற, இருதயத்தில் உருவாகிற ரட்சிப்பின் வாஞ்சையை தான் இந்த பூமியின் புல் காண்பிக்கிறது. The grass of the earth refers to the desire of salvation that a man has. 23 அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் போது, பூமியிலே இருந்து புல் முளைப்பது போல ரட்சிப்பும் வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ, என் வீடு தேவனிடத்தில் இப்படிப்பட்டதா இராதோ என்ற வாஞ்சையோடு தாவீது பேசுகிறான்.
will not God make my desire and my salvation to grow just like he causes the tender grass to spring up out of the earth? அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பணிகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார் என்றார். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ? சகலமும் திட்டமிடப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்த்தோங்க செய்யும் வாஞ்சையும் இன்றைக்கு நான் அதை ரட்சிப்பின் வாஞ்சை என்றே சொல்லுகிறேன். Salvation and desire, I call it the desire of salvation. எந்த மனிதனா இருந்தாலும், எந்த பாஷைக்காரனா இருந்தாலும், எந்த தேசத்தவனா இருந்தாலும், எந்த நிலைமையில் உள்ளவனா இருந்தாலும், அவனுடைய மனதிலே, அவனுடைய இருதயத்திலே ரட்சிப்பின் வாஞ்சை முளைக்க வேண்டும். Any man of any nation, of any language, it is imperative that the desire of salvation spring up within him. அதை முளைக்க செய்வது யார்? Who makes it spring up? பூமியிலே புல்லை முளைக்க பண்ணுவது யார்? Who is it that makes the spring of grass of the earth spring up? சூரிய காந்தியினாலே பூமியில் புல் முளைக்கிறது. The grass of the earth springs up by the sunshine. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதுபோல ஆண்டவராகிய தேவன் ஒரு மனிதனுடைய இருதயத்திலே மனதிலே ரட்சிப்பின் வாஞ்சையை உருவாக்குகிறார், முளைக்க செய்கிறார். So also God causes the desire of man, the desire of the salvation in man to spring up within man. இந்த உலகத்தில் ஜீவிக்கிற கோடாகோடி ஜனங்கள் மத்தியிலே ஆவிக்குரியவர்களாய் ஜீவிக்க வேண்டும், பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும், பரலோகத்துக்கு அடுத்தவர்களாய் ஜீவிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை எத்தனை பேருக்குள் முளைத்தெழும்பி இருக்கிறது? There are billions of people in this world today. But amongst them, how many people have a desire to be spiritual, a desire to be holy? நான் கோவாவில் ஊழியம் செய்யும்போது, when I was serving God in Goa, ஒரு முறை என்னுடைய கையிலே கொஞ்சம் கைப்பிரதிகளை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றேன். I went out with a few tracts in my hand one day. ரோட்டிலே நடந்து வந்த ஒரு ஆளிடத்திலே அந்த கைப்பிரதிகளில் ஒன்றை கொடுத்தேன். And there was a man approaching me on the road. I just took a tract and gave it to him. அவர் அந்த கைப்பிரதியை வாங்கி என் கண் முன்னாலே அதை நசுக்கி He took the tract, crushed it before me, and threw the tract on my face. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றோ, ஆண்டவருடைய பிள்ளையாய் ஜீவிக்க வேண்டும் என்றோ, சத்தியத்தை அறிய வேண்டும் என்றோ, தேவனுடைய நீதியின் பாதையை அறிய வேண்டும் என்றோ, வாஞ்சையே இல்லையே, அந்த வாஞ்சையாகிய புல் முளைக்கவில்லையே. பிரியமானவர்களே, இப்படி எத்தனை ஜனங்கள் இந்த உலகத்தில், சென்னையிலும் கூட இன்றைக்கு வாழ்கிறார்களே. There was no desire for salvation. There was no desire for the truth. There was no desire for spiritual growth. There are so many people even here in Chennai with that situation. இன்றைக்கு நான் சொல்லுகிற நற்செய்தி, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களுக்குள்ளே உருவாக்குகிறார். The message that I give today, God is able to make us obey it because he is one who is able to make us will and to do of his good pleasure. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களுக்குள்ளே உருவாக்குகிறார். God who is able to make us will and do of his good pleasure. சில நாட்களுக்கு முன்பு எங்களுக்கு இந்த பெந்தேகோஸ்தே சபையே வேண்டாம் என்று சொன்னவர்கள் இப்பொழுது பெந்தேகோஸ்தே சத்தியம் தான் உண்மை என்று வருகிறார்கள். There are people who once upon a time a few days ago said we do not want this Pentecostal truth have now come to say this is the truth and they have come to us. 3 வருடங்களுக்கு முன்பு ஒரு சகோதரனுடைய இல்லத்தை சந்திக்க சென்றேன் பெங்களூரிலே. In Bangalore 3 years ago I went to visit a brother's house. நம்முடைய சத்தியத்தை குறித்து பேசினேன். I spoke to him about our truth. அவர் சொன்னார், பெந்தேகோஸ்தே மார்க்கம், குறிப்பாக உங்களுடைய சபை, இது சத்தியத்திற்கு விரோதமான சபை என்று சொன்னார். He said the whole Pentecostal way, especially your church, is against the truth. நீங்கள் ஒரு சிநேகிதன் போல என்னுடைய வீட்டுக்கு வரலாம், ஆனால் இந்த சத்தியத்தை கொண்டு நீங்கள் வர வேண்டாம் என்று சொன்னார். He said you can come to my house as a friend, but do not bring this truth here. ஆனால் இன்றைக்கு நான் பெங்களூர்ல அந்த கூட்டத்தில் பார்த்தபோது, நான் அன்றைக்கு சந்தித்த சகோதரனை போல இருக்கிறாரே என்று நினைத்துக் கொண்டேன். கூட்டத்திலே கூட்டம் முடிந்த பிற்பாடு வந்து எனக்கு என்ன கை குலுக்கினார். பிரியமானவர்களே, எந்த இருதயம் இந்த சபை வேண்டாம் என்று சொன்னதோ, இந்த சத்தியம் வேண்டாம் என்று சொன்னதோ, அந்த இருதயத்திற்குள்ளேயே இந்த சத்தியம் முளைத்திருக்கிறது. But the same man a week ago came and shook hands at the end of a meeting that I conducted and said the same heart that rejected the truth now acknowledges the truth. ரட்சிப்பையும் வாஞ்சையையும் முளைத்தோங்க செய்கிற தேவன் பூமியின் புல்லை போல. God who makes the desire of salvation to grow in the heart of man like the tender grass that grows on earth. அடுத்ததாக புல்லுக்கு இரண்டாவது அர்த்தம். The second meaning for grass. புல் என்பது உள்ளான மகிமையையும் உடுத்து வைக்கப்பட்ட அனுபவத்தையும் குறிக்கிறது.
grass shows inner glory and the aspect of being clothed. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியின் புல்லை காண்பித்து சொல்லுகிறார், காட்டு புல்லை காண்பித்து சொல்லுகிறார், பாருங்கள் இந்த காட்டு புல்லுக்கு ஆண்டவர் எவ்வளவு அருமையாய் உடுத்து வைத்திருக்கிறார். சாலமோன் கூட தன் சகல மகிமையிலும் இந்த காட்டு புல்லை போல உடுத்ததில்லையே என்று இந்த புல்லை காண்பித்து சொல்லுகிறார். The Lord Jesus showed the wild grass that grew on the earth and said, "See how beautifully they are clothed. Verily I say unto you that Solomon in all his glory was not arrayed like one of these." வெட்டுக்கிளிகள் இந்த புல்லை தான் சாப்பிட வருகின்றன. The locusts come to eat this grass. தேவனால் உடுத்துவிக்கப்பட்ட புல்லை, the grass that is clothed by God, தேவனால் மகிமையாய் தரித்திருக்கிற அந்த புல்களை, the grass that is glorified by God, பட்சிக்கும்படியாய் வருகின்றன வெட்டுக்கிளிகள். The locusts are coming to swallow that grass. ஆகையால் புல் என்பது உள்ளான மகிமையையும் உடுத்து வைக்கப்பட்ட அனுபவத்தையும் காண்பிக்கிறது. So grass shows inner glory and the aspect of being clothed. விசுவாச ஜீவியம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு உள்ளான மகிமை உண்டாகும், அவர்கள் உடுத்து வைக்கப்பட்டவர்களாய் மாறுவார்கள். Those who have a faith life, they have an inner glory, they are clothed. இன்றைக்கு நாமும் கூட இந்த புல்லை காண்பித்து சொல்லலாம். Today we also can point to this grass. பாருங்கள் காட்டு புல்லை பாருங்கள். Look, காட்டு புல்லுக்கு, இந்த காட்டு புல்லுக்கு தேவன் இவ்வளவு உடுத்து வைத்திருக்கிறாரே. இன்றைக்கு கூட சொல்லலாம், வெட்டுக்கிளிகள் வந்து சாப்பிட்டால் எப்படி காண்பித்து சொல்ல முடியும் பாருங்க. Today we can point to this grass and say, see how God has clothed this grass, but if the locusts come and devour this grass, what can we point to? பூமியின் புல்லை தின்று அழிக்கும்படிக்கு வெட்டுக்கிளிகள் வந்தது போல உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் உருவாக்கின உள்ளான மகிமையையும் உடுத்து வைக்கப்பட்ட அனுபவத்தையும் தின்று அழிக்கும்படிக்கு தீய சக்திகள் புறப்பட்டு வருகின்றன. Just like the locusts came to devour the grass, evil spirits have proceeded to devour the inner glory in you and the aspect of being clothed spiritually. அடுத்ததாக புல்லுக்கு மூன்றாவது அர்த்தம் சொல்லுகிறேன். The third explanation for grass. புல் என்பது ஜெய ஜீவியத்தை காத்துக்கொள்ளும் அனுபவத்தை காண்பிக்கிறார். Grass shows the experience of preserving our victorious life. எந்த நான் உங்களுக்கு ஒரு வசனம் தருகிறேன். I will show you a verse. எரேமியாவின் புத்தகம் 14 அதிகாரத்திலே, Jeremiah 14 ஐந்தாம் வசனத்திலே, verse 5. பெண் மான்கள் குட்டி இன்று புல் இல்லாதபடியால் அந்த குட்டியை விட்டு ஓடி விடுமாம். The hind also calved in the field and forsook it because there was no grass. வெளியின் பெண்மானும் குட்டி போட்டு புல் இல்லாததனால் அதை விட்டு ஓடி போகும். இங்கிலீஷ்ல the hind also calved in the field and forsook it because there was no grass. பெண் மான்கள் குட்டி இடுமாம், ஆனால் புல் இல்லாதபடியால் அந்த குட்டியை விட்டு ஓடி போகுமா. The hind calved in the field but forsook it and fled because there was no grass. இந்த பெண் மான்கள் யார்? Who are these hinds? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக பிரசவ வேதனையோடு தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள். Those who are travailing in birth waiting for the coming of the Lord. கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்யும். The voice of the Lord maketh the hinds to calve. நீ ஒரு பெண் மானா இருக்கிறாய், you are a hind. இவர் ஜெய ஜீவியத்தை பிறப்பிக்க வேண்டும். You should bring forth victorious life. அப்படி பிறப்பிக்கப்பட்டாலும் புல் இல்லாவிட்டால் அந்த 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 குட்டி காக்கப்படாது, அந்த பெண்மான் ஓடிவிடும். Even though you bring to the birth, if there is no grass, the child cannot be preserved. கர்த்தர் உனக்கு ஜெய ஜீவியத்தை கொடுக்கிறார், ஆனால் ஒரு மாசம் கூட நீ அதிலே நிலைத்திருக்க முடியவில்லை, அதை காத்துக்கொள்ள முடியவில்லை. God gives you victorious life but you are not able to preserve it even for a month. ஒரு சகோதரன் இப்படி சொன்னார். One brother came and told me this. எனக்கு ஜெயஜீவியம் கர்த்தர் தருகிறார், ஒரு 15 நாட்கள் கூட என்னால் அந்த ஜெயஜீவியத்திலே நிலைத்திருக்க முடியவில்லையே என்று சொன்னார். He said God has given me a victorious life but I am not able to abide in that life even for a fortnight. காரணம் என்ன? What is the reason? இந்த புல்லை, இந்த பூமியின் புல்லை வெட்டுக்கிளிகள் அழித்துக் கொண்டிருக்கின்றன. The locusts are devouring the grass of the earth. அருமையானவர்களே, இன்றைக்கு வெளியே சரியாய் உடுக்கிறார்கள், நன்றாக நடக்கிறார்கள், நல்ல ஞானம் வெளிப்படுத்துகிறார்கள், ஆனால் அவர்களுடைய ரகசிய ஜீவியத்தை நீங்கள் உன்னிப்பாக கேட்டால் ஜெய ஜீவியத்தை காத்துக்கொள்ள அவர்களால் முடியவில்லை. Today people dress well, walk well, they are very wise, but you ask them about their inner secret life, they have failed, they have not been able to keep their victorious life. Inge yaaragilum appadi ungale jeya jeeviyathai ningal kaathukolla mudiyamal bhoomiyin pullai saapidugira vettukiligal adai thindu alithukondirukkirada ningal ungale manasaachiyin padi sollungal. Is there anyone seated here who is not able to live a victorious life? Have the locusts of the earth devoured that life? Let your conscience witness to you. புல் பூண்டுகளை அழிக்கிற வெட்டுக்கிளிகள்,
grasshoppers that eat the grass of the earth. Marupakathile இந்த ஆமோஸ் பார்க்கும்போது, on the other side when Amos looked, இரண்டாம் தரிசனம், the second vision, ஒரு பயங்கரமான அக்கினி, a terrible fire, வந்து கொண்டிருக்கிறது, was coming towards him. அந்த அக்கினி வந்து சமுத்திரத்தையே பட்சித்து போட்டதாம். That fire devoured even the sea. சமுத்திரத்தையே பட்சிக்கிற அக்கினி என்றால் யார் அதற்கு முன்பாக நிற்க முடியும்? If it is a fire that can devour water, the sea, who can stand before it? வெட்டுக்கிளி பூமியின் புல்லை தின்னுகிறது, பட்சிக்கிறது. அக்கினியோ அனைத்தையுமே பட்சித்துவிடுகிறது. The grasshopper eats the grass and the herbs of the earth, but the fire devours simply everything. ஆமோஸ் இதை கண் பார்த்து கொண்டே இருக்கிறான். He must kept watching. என்ன செய்ய வேண்டும்? What can be done? அவன் ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுகிறான். He said just two words. கர்த்தாவே மன்னியும். Oh Lord, forgive. கர்த்தாவே ரட்சியும். Oh Lord, save. இஸ்ரவேல் சிறுத்து போனானே. Israel has become small. அவன் எப்படி இனி நிலைத்திருக்க முடியும்? How can he abide anymore? ரெண்டு விண்ணப்பங்கள் செய்கிறான். Just two petitions he made. கர்த்தாவே மன்னியும். Lord, forgive. கர்த்தாவே ரட்சியும். Lord, save. ஒரு நிமிஷம் உங்களுடைய கண்களை மூடுங்கள். Close your eyes for a minute. உங்கள் வாழ்க்கையை தின்று அழிக்கும்படி வருகிற வெட்டுக்கிளிகளாகிய துஷ்ட ஆவிகளை இன்றைக்கே தேவன் உங்களுடைய ஜீவியத்திலிருந்து திருப்பி விட போகிறார். Today God is going to make those locusts that are devouring your life turn away. இதோ ஒரு சத்தம் கேட்கிறது. I hear a voice. கர்த்தாவே மன்னியும். Lord, forgive. முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மன்னியும் என்று விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார். First of all, it is the voice of the Lord Jesus Christ interceding for you, saying, Father, forgive. இரண்டாவது கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயுமே ஒரு ஆமோசின் ஆவியை தருகிறார். நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே மன்னியும் என்று கதறுங்கள். Secondly, God is giving each one of you the spirit of Amos so that each one of you can say, Lord, forgive. ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிற ஆவியை இந்த முதல் நாள் கூட்டத்திலே கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே மன்னியும். The first day God is giving you a spirit of petition. All of you say, Lord, forgive. ஆண்டவரே ரட்சியும் என்று சொல்லுங்கள். Say, Lord, save. இதோ ஒரு பயங்கரமான அக்கினி உன்னையோ உன்னுடைய குடும்பத்தையோ பட்சித்து போடும்படி வந்து கொண்டிருக்கிறார். A terrible fire is coming to devour you and your family. உங்கள் யாருடைய குடும்பத்திலாகிலும் ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறதா? Is there a fire burning in your family? நீங்கள் பயப்பட வேண்டாம். Fear not. ஆமோஸின் தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். The God of Amos is in our midst. ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே ரட்சியும் என்கிற விண்ணப்பத்தின் சத்தம் என்னுடைய காதிலே தொனித்துக் கொண்டே இருக்கிற. I can hear and keep on hearing the voice of petition, Lord, say, Lord, forgive. வியாதியோ அல்லது உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளோ அக்னியை போல எரிந்து கொண்டிருக்கிறதா? Be it sickness or your family problem, is it burning like a fire? உன்னுடைய வாழ்க்கையிலே வெட்டுக்கிளிகளை போல தீய சக்திகள் வந்து பூமியின் புல்லை அழிப்பது போல உன்னை அழித்துக் கொண்டிருக்கிறதா? Evil spirits trying to destroy you like locusts eat up the grass. எல்லாரும் உங்களுடைய கண்களை மூடி உங்களுடைய ரெண்டு கைகளையும் ஏறெடுத்து ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே ரட்சியும் என்று சத்தமாய் ஜெபியுங்கள். Close your eyes, lift up both your hands and shout out loudly, cry to him, say, Lord, forgive. Lord, save. ஒரு நிமிஷம் நீங்கள் இருக்கிற இடத்திலே அப்படி எழும்பி நில்லுங்கள். One minute where you are, stand up. உங்களுடைய வியாதியா இருந்தால் அந்த வியாதி இப்பொழுது நீங்கள் ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே ரட்சியும் என்று சொல்லும் போதே அந்த வியாதியாகிய அந்த வெட்டுக்கிளி, அந்த துஷ்ட ஆவியாகிய வெட்டுக்கிளி உங்களை விட்டு பறந்து போய் விடுகிறார். Suppose it is sickness, lift up your hands and say, Lord, forgive, Lord, save, and that sickness, that locust is going to flee away now. நீங்கள் கூடி இருக்கிற இந்த இடத்திலே நான் ஒரு சத்தம் கேட்கிறேன். Where we are standing, you I hear a voice. கர்த்தாவே மன்னியும் என்கிற ஒரு பெரிய சத்தத்தை நான் கேட்கிறேன். A loud shout, Lord, forgive. அது நமக்காக வேண்டுதல் செய்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தமே அல்லாமல் வேற ஒன்றுமில்லை பிரியமானவர்களே. It is nothing else but the voice of the Lord Jesus Christ interceding for us. கர்த்தாவே மன்னியும். Lord, forgive. கர்த்தாவே ரட்சியும். Lord, save. இந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டபோது, when you heard the voice of intercession, இதோ பட்சிக்கும்படி வருகிற அக்கினி அப்படியே அழிந்து போய் கொண்டிருக்கிறது. The fire that comes to consume is getting quenched. உனக்கு விரோதமாய் எழுந்து பெற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். No weapon that is formed against thee shall prosper. உன்னுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் போராடுகிற துஷ்ட ஆவிகளை இந்த முதல் கூட்டத்திலேயே கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். Evil spirits warring against your soul, in this very first meeting the Lord is judging them. ஆமோஸின் தேவன் நமக்கு ஜெயத்தை தரும்படி வந்திருக்கிறார். The God of Amos has come to give us victory. எல்லாரும் உங்களுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள். Say from the depth of your heart, கர்த்தாவே மன்னியும் என்று சொல்லுங்கள். Lord, forgive. கர்த்தாவே
லட்சியம் என்று சொல்லுங்கள் Lord save இந்த சத்தம் போதாது This voice is not enough பாருங்கள் நான் நம்முடைய மத்தியிலே பெரிய சத்தத்தை கேட்கிறேன் I hear a great voice in me பெரிய சத்தத்தை கேட்கிறேன் A mighty voice கர்த்தாவே மன்னியும் Lord forgive கர்த்தாவே இரட்சியும் Lord save வெட்டுக்கிளிகள் பறந்து போகின்றன The locusts are fleeing away அக்கினி அழிந்து போகிறது The fire is getting quenched இனி இந்த அக்கினிக்கு உண்மேல் அதிகாரம் இல்லை The fire has no more power over you இந்த வெட்டுக்கிளிக்கு இனி உண்மேல் அதிகாரம் இல்லை The locusts have no more authority over you கர்த்தர் உனக்கு ஜெயஜீவியம் தந்து விட்டார் God has given you a victorious life கர்த்தர் உன்னுடைய வியாதியை சுகமாக்கி God has healed your sicknesses உன்னுடைய குடும்ப பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி விட்டார் God has solved your family problems கர்த்தராகிய இயேசு நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் Lord Jesus is walking in our midst நமக்கு வெற்றியை தருவதே அவருடைய லட்சியமாய் இருக்கிறது He is aimed to give us victory நீங்கள் யாரும் தோல்வியோடு இந்த மைதானத்திலிருந்து திரும்பி போக கூடாது Do not go from this place as a defeated person எல்லா வெட்டுக்கிளிகளையும் நாம் அழிக்க போகிறோம் We are going to destroy every locust இயேசுவின் நாமத்தில் எல்லா வெட்டுக்கிளிகளையும் அழிக்க போகிறோம் In the name of Jesus let every locust be destroyed இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லுங்கள் Say in the name of Jesus இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லுங்கள் Say in the name of Jesus அக்கினியை அவிக்கக்கூடிய இயேசுவின் நாமம் The name of Jesus will quench the fire உனக்கு விரோதமாய் வருகிற அக்கினியை அப்படியே அவித்து போடுகிற இயேசுவின் நாமம் The name of Jesus that can quench the fire of Israel இந்த மைதானத்திலிருந்து சில அசுத்த ஆவிகள் புறப்பட்டு ஓடுவதை நான் காண்கிறேன் I see certain evil spirits leaving this compound சபகல கரதுலம் சிடபல பிரில்லி சபத்தில பகஷித திலாயத மஹரிய கதுலம் சியா சிபபதியத்தில பௌரபஹந்தே லிபிலி கஷரம கதுல கஷரத்திலாயத மல லிபிலி கஷித திடகரதவ எல்லா ஊழியக்காரரும் ஒன்றாய் சேர்ந்து இந்த ஜனத்துக்காய் நாம் மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லுவோம் All servants of God get together and say for the people Lord forgive ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லுவோம் Let's all say Lord save எல்லா ஊழியக்காரரும் ஆமோஸின் ஆவியுடையவர்களாய் மாறுங்கள் All servants of God had the spirit of Amos அதே சமயத்திலே இங்கே நிற்கிற ஒவ்வொரு ஜனத்துக்கும் கர்த்தர் ஆமோஸின் ஆவியை உங்கள் உள்ளத்தில் தருகிறார் At the same time God gives every individual here the spirit of Amos ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாது No plague shall come nigh thy dwelling ஒரு வல்லமை உன்னை சேதப்படுத்தாது No power shall harm you கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே பெரிய ஜெயத்தை கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் In the name of Jesus God has given you a great victory shabakala kadula bakashida btula ida bahala katuda libili katulam chida ida bahala katuda ida balaka tuda yesu jeyitar satane hallelujah There is a fire burning in your life adai avippar illamal unrudi akunde jeeviyathil and akkiniyai avippar illamal and akkini erindu konde that fire continues to burn there's no one to put it out urabal akashiyala akkini eriyum bodu akkiniyai avippadarku aatkal thevai daane when the fire burns people are needed to put out the fire avippar illadavadinale un akkini patti erindu kondirukku but your fire continues to burn because there was no one to put it out indakki கர்த்தர் அந்த அக்கினியை அவித்து போடுகிறார் But today God is putting out that fire கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடிப் போகும் சாத்தான்
சாத்தான் சேனைகள் பாட போகிறோம். When the army of Satan sees the precious blood shed at Calvary, the army flees. கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போகும் சாத்தான் சேனைகள். Praise Jesus.